ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அருமையான ஒரு பங்கு இருக்குது விமான சக்தி டேங்க் மேலே கன்னோட எப்படி போகிறது அந்த பங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல்லைக்கான அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பங்கு வீடியோ, ஏர்னிங் அப்ளிகேஷன் வீடியோ, ஃப்ரீ ஃபயரில் எப்படி டைமண்ட் எடுக்கிறதுங்கிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மாதிரி நம்ம சேனலோட பேர் வந்து சைலண்ட் கில்லர் ராஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக வரும். அந்த சேனலை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்குது, அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொலாவியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது நீங்கள் இந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் கில்லர் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகே ப்ரஸ், அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைடர் வேணும். அந்த ஒபிசிட்டியில் கிளைடர் கன்ஃபார்ம் கிடைக்கும். அது நான் அந்த ஒபிசிட்டி போய் தொலாவி பார்த்தபோது எல்லாம் எடுத்துட்டாங்க. நான் இங்கே தொலாவி வரும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கிளைடர் கிடச்சிது. இந்த கிளைடர் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும். இப்போ நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போனால் அதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2-3 மெடிக்கேட்டாவது நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கணும். அப்போ தான் இந்த பங்கை யூஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட பிளட்டு கம்மியாக இருந்தால் இந்த ஏறி குதிக்கும் போது 2-3 ஒவ்வொரு மிஸ்டேக் ஆகும்போது உங்களுக்கு பிளட்டு குறையும். நான் இந்த வீடியோலேயும் அதே உங்களுக்கு காட்டிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் போங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாமல் கூட போயிடும். எப்படி யூஸ் ஆகுது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் கூட போயிடும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா கல்லுமே எடுத்து கண்ணுமே எடுத்துக்கலாம். கன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடபிள்யூம் வச்சுருந்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கலாம். ஏடுன்னு வச்சிங்கன்னா சுற்றி சுற்றி அடிக்கலாம். நீங்கள் எங்கே வந்தாலும் சுற்றி சுற்றி அடிக்கலாம். விமா சக்தியில் அந்த பக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரேங்கில் கன்ஃபார்ம் ஹீரோக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கேமில் இந்த பக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேமில் கூட உங்களுக்கு மைனஸ் ஆகவே ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரெண்டாம் டைம் நான் போகிறேன் வேறு கண்ணு எடுத்துகிட்டு பிளாஸ்மா கண்ணை வச்சுட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக வைக்கணும். கிளைடர் ஓப்பன், ஓகே கரெக்டாக வச்சுக்கிட்டேன். கிளைடர் ஓப்பன் இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏறி கரெக்டாக ரெண்டுக்கு சென்டராக வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கம்பி, மூணு கம்பி இருக்குது பார்த்திங்களா, மூணு கம்பியில் இந்த ரெண்டு கம்பிக்கு சென்டருக்கு நேரம் இந்த கம்பிக்கு நேராக வச்சிங்கன்னா இடித்து நின்று கீழே விழுந்துடும். அதுக்கும் அந்த கம்பிக்கும் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். நம்ம இந்த தடவையும் தப்பாக தான் வைப்போம், அடுத்த தடவைக்கு தான் கரெக்டாக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் அடித்து மறுபடியும் கீழே விழுந்துடும். இப்போ பிளட்டு இங்கே மறுபடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மிஸ்டேக் பண்ணும்போதுமே பிளட்டு குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளட்டு குறைஞ்சிட்ருக்குது எனக்கு. என்கிட்ட ஒரே ஒரு மெடிக்கேட் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் சிக்கிக்கும், இந்த இடத்துல விழுந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளே விழுந்துருவீங்க. இந்த 4 கம்பிக்குள்ளே விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்களோ க்ளூவால் போட்டு, அதாவது 2-3 க்ளூவால் போட்டு உங்களை காப்பாற்றினா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைப்பேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த கம்பிக்கிட்ட வைக்கக்கூடாது. இந்த அந்த கம்பிக்கு இந்த கம்பிக்கு ஒரு ஜஸ்ட் 100 அளவு கேப்பில் தான் வைக்கணும். பார்த்துக்கோங்க, அதையும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் 1 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அது பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் மேலே போனதே நீங்கள் கிளைடர் ஓப்பன் பண்ணிங்க. கிளைடர் ஓப்பன் பண்ணதேன்னு கிளைடர் ஓப்பன் பண்ணதேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அழகாக கன்னோட நீங்கள் விமாசத்துக்கு ஈஸியாகவே போயிடலாம். இந்த பக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது, நிறையாவே பக் இருக்குது. அந்த பக்கு வேணும் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் கில்லர் ஆர்ஜேன்னு சொல்லுங்கள். அவங்களும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி வாங்கும்போது நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டாக வரும். அதை பார்த்தீங்கன்னா சைலண்ட் கிளர் ஆர்ஜென்ட்டு நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டோம் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி இந்த பக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் போனேன் போகல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. நம்மளுக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்னுமே தெளிவான யூஸ் பண்ணுறதுக்கு பக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஓரளவுக்கு தான் எனக்கு புரியலை ஒன்றுமே, நீ சொல்கிறது எனக்கு புரியல, நீ கரெக்டாக சொல்லலை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தப்பு மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் அதையும் நான் திருத்திக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நீ பேசுகிறது சரியில்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் இது பண்ண முடியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, அதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். வேறு லெவல் தானே இது. ஓகே, நீங்கள் இங்கேருந்து கூட நீங்கள் இப்போ ஜோன் வந்து வந்துட்டுருக்கு, நான் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குதிச்சு மறுபடியுமே நீங்கள் அந்த ரிகர் ஸ்டேஷன் பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பக்கு போட்டிருந்தேன். 2-3 பக்கு இருக்குது மொத்தமாக அந்த இடத்துல, மில்லில் ரிகர் ஸ்டேஷனில், அப்புறம் பீக் பக்கத்தில் ஒரு பக் இருக்குது, இன்னொரு பீக்கில் இன்னொரு பக் இருக்குது. அந்த பக்கு நம்ம எப்போ கூடிய சீக்கிரம் வீடியோ பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்து அந்த பக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ஈஸியாகவே அந்த பக்கையும் போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் இங்கேருந்து குதிச்சு நான் அந்த போஸ்டருக்கு போயிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக தான் இங்கேருந்து கீழேயே இறங்காமல் மேலேயே போய் நீங்கள் 2-3 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மைனஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.